ஓம் சாந்தி பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை நமக்காக தூய்மையை நமக்காக தூய்மையை கற்றுக் கொடுப்பதற்காக இப்போது இந்த வயதான முதியவரின் உடலிலே பிரவேசம் செய்து இவருக்கு பிரம்மா என்ற பெயரையும் வைத்து இவர் மூலமாக நம்ம எல்லாம் பிரம்ம குமார குமாரிகளாக தத்தெடுத்து இந்த உலகத்தை மீண்டும் சொர்க்கமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் இப்போது இந்த பழைய உலகம் அழிந்து மீண்டும் புதிய உலகமாக மாற இருக்கின்றது அதாவது இந்த பழைய பொருட்கள் இப்போது எரிக்கப்பட்டு மீண்டும் புதிய உலகமாக தூய்மையான உலகமாக மாற இருக்கின்றது இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான தந்தை நமக்கு வீட்டிற்கான வழியை கூறுவதற்காக தந்தையே வந்திருக்கின்றார் நாம் எல்லோரும் இப்ப ஆத்ம அபிமானியாகி இருந்ததால் இந்த வழியை எளிதாக நாம் பார்க்க முடியும் எனவே தந்தை கூறும் ஞானத்தை கேட்க வேண்டும் சக்தியுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படும் அளவிற்கு இந்த சங் புருஷோத்தம சங்கம யுகத்தில் எந்த அளவு நமக்கு ஞானம் கிடைத்திருக்கும் அதாவது சங்கம யுகத்தில்தான் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் தந்தை நமக்கு இறைவனே வந்து நமக்கு உண்மையாலும் அமர கதையை கூறி அழிவற்ற ஆத்மாவின் ஞானத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும் ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர்களது நடிப்பை சரியாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கின்றது இதில் அழுவதற்கான எந்த விஷயமும் ஏதுமே இல்லை ஆத்மா என்ற ஞானம் இப்போது கிடைத்திருக்கின்றது இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் சக்தியுக தேவதைகள் அதாவது மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படுகின்றார்கள் அங்கே மரணத்தின் பெயர் கிடையவே கிடையாது பழைய சரீரத்தை குசியாக விட்டுவிட்டு புதிய சரீரத்தை அங்கே எடுத்து குசி குசியாக நடிப்பார்கள் அங்கு அழுவதற்கான எந்த விஷயமும் கிடையாது பாடல் கூட இருக்கின்றது பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே என்று ஒரு பக்தி பாடல் கூட இருக்கின்றது இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையே வந்து நமக்கு இந்த ஞானத்தை இப்போது கூறிக்கென்று இருக்கின்றார் நாம் இப்போது தந்தை மூலமாக இந்த வால் வழியை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்மை நாம் ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் நாம் அமர்ந்து இந்த ஞானத்தை கற்க வேண்டும் நாம் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்தால்தான் நமக்கு வழிகள் எளிமையாக புரியும் எனவே தந்தையின் மூலமாக இந்த வழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பக்தி மார்க்கங்களில் அரை கல்பமாக நாம் ஏமாற்றத்தை தான் அடைந்தோம் பக்தி மார்க்கத்தில் பல சடங்குகள் பல முறைகள் இருக்கின்றன எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர்தான் என்பதை இப்போது நாம் தந்தை மூலமாக புரியந்து கொண்டோம் நாம் இப்போது தந்தை நமக்கெல்லாம் வழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் தந்தையே வந்து நமக்கு வழி கூறுகின்றார் என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டோம் இந்த உலகத்தினர் யாருக்குமே இந்த விஷயம் புரியாது முக்தி ஜீவன் முக்தி கதி சங்கதிக்கான வழி சாந்திதாமம் முக்தி என்று கூறப்படுகின்றது அதாவது ஆத்மா சரீரமின்றி எதுவுமே பேச முடியாது அதனால்தான் இறைவன் இந்த வயதான முதியவரின் உடலிலே பிரவேசம் செய்து இறைவனே நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் கர்மேந்திரியங்களின் மூலம்தான் ஓசைகள் ஏற்படுகிறது வாயின் மூலம்தான் சப்தங்கள் ஏற்படுகிறது வாய் இல்லை என்றால் பிறகு சப்தங்கள் எங்கிருந்து வரும் காரியங்கள் செய்வதற்காகத்தான் ஆத்மாவிற்கு இந்த கர்மேந்திரியங்கள் கிடைத்திருக்கின்றது இராவண ராஜ்யத்தில் நாம் இப்போது பாவ காரியங்களை செய்திருக்கின்றோம் இந்த பாவ காரியங்கள் அழுவதற்கான காரியங்களாக ஆகிவிட்டது சக்தி யுகத்தில் இராவணனே இல்லை அங்கு இராவணன் எப்போதும் வருவதில்லை சக்தி யுகத்தில் அனைவருமே ஆத்மா என்ற நினைவில் இருக்கும்போது எப்படி இராவணன் வர முடியும் இப்போது நாம் காரியங்களை அகர்மமாக ஆகிவிடுகிறது அங்கே ஐந்து விகாரங்கள் சக்தி யுகத்தில் இருக்கவே இருக்காது அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது பாரதவாசிகள் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள் இப்போது அனைவருமே நரகவாசிகள் என்று கூறப்படுகின்றார்கள் விசக்கடல் மூழ்கி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர் அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் எங்குமே துக்கத்தின் பெயர் கிடையாதோ பாபா அங்கே நம்மை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார் எனவே துக்கத்தின் பெயரே இல்லாமல் இருந்த சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு நாம் வந்துவிட்டோம் இப்போது மீண்டும் நாம் தந்தையின் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் இது ஒரு விளையாட்டாகும் தந்தைதான் அமர்ந்து நமக்கு குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் உண்மையிலும் உண்மையான சத்சங்கம் இதுதான் நாம் இப்போது சத் சத்தியமான தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்தான் நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் நமக்கெல்லாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அவர் இறைவன் ஒருவரே அவரே படைப்பவராவார் அவர் மூலமாகத்தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது தந்தைதான் குழந்தைகளாக நம குழந்தைகளாகிய நமக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார் எல்லைக்குட்பட்ட தந்தையும் கூட ஹே பகவான் ஹே பரமபிதா ஹே பரமாத்மா கருணையை காட்டுங்கள் என்று தானே அனைவருமே கூறுகின்றார்கள் இதை தந்தைதான் நமக்கு இந்த ஆஸ்தியை கொடுக்க முடியும் அதுவும் நமக்கு சொர்க்கத்தில் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான கணக்கை நாம் இப்போது சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் சக்தி யுகத்தில் இவரது அதாவது லட்சுமி நாராயணனுடைய ஆ ராஜ்யம்தான் சக்தி யுகத்திலே இருந்தது நிச்சயமாக குறைந்த மனிதர்கள்தான் தான் சக்தி யுகத்தில் இருப்பார்கள் அங்கு ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது ஒரே ராஜ்யம் மட்டுமே இருந்தது அதுதான் சொர்க்கம் சுகதாமம் என்று கூறப்பட்டது புது உலகம் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தது என்று கூறப்படுகிறது பழைய உலகை தமோ பிரதானம் அதாவது அழுக்கான உலகம் என்று கூறுகின்றோம் ஒவ்வொரு பொருளும் முதல் சதோ பிரதானமாக இருக்கும் பிறகு சதோ ரஜோ தமோ நிலையை இப்போது அடைந்திருக்கின்றது சிறிய குழந்தையை சதோ பிரதானம் என்று கூறலாம் குழந்தைகளை தெய்வத்திற்கு சமமாக ஒப்பிடுகிறார்கள் அப்போது குழந்தைகள் தூய்மையாக இருக்கின்றார்கள் பிறகு சிறிய குழந்தை மகாத்மாவை விட உயர்ந்தது என்றும் கூறப்படுகிறது மகாத்மாக்கள் பிறந்து பெரியவர்களாகி விகாரத்தின் அனுபவம் செய்த பிறகுதான் வீட்டை விட்டு செல்கின்றார்கள் சிறிய குழந்தைகளுக்கு விகாரம் என்றால் என்னவென்றே தெரியாது முற்றிலும் கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்கின்றார்கள் அதனால்தான் மகாத்மாவை விட உயர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றனர் அனைத்து குழந்தைகளும் நிறைந்தவர்கள் என்று தேவதைகளுக்கு மகிமை செய்கின்றார்கள் இந்த மகிமை ஒரு சாதுக்களுக்கு கூறுவது கிடையாது இம்சை மற்றும் அகிம்சைக்கான பொருளை தந்தை வந்து நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் மற்றவர்களை நாம் துன்புறுத்துவது என்பது இம்சை என்று கூறப்படுகிறது அனைத்தையும் விட மிக பெரிய இம்சை காமத்தினால் செய்யப்படும் இம்சையாகும் தேவதைகள் மற்றவர்களுக்கு இம்சை தருபவர்கள் கிடையாது காம விகாரத்தில் தேவதைகள் செல்வது கிடையாது நம்மை மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார் தேவதைகள் சக்தி யுகத்தில் இருப்பார்கள் இங்கு யாருமே தன்னை தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது நாம் இப்போது கீழானவர்களாக பாவிகளாக விகாரிகளாக இருந்து கொண்டிருந்தோம் இப்போது மீண்டும் நாம் நம்மை தேவதைகளாக தந்தை மாற்றி கொண்டிருக்கின்றார் பிறகு தன்னை எப்படி தேவதைகள் என்று கூறிக்கொள்ள முடியும் அதனால்தான் இந்த தர்மம் என்று கூறிவிட்டனர் இந்து தர்மம் என்று கூறிவிட்டார்கள் உண்மையிலும் ஆதிசனாதன தேவி தேவதா தான் அப்போது இருந்தது இந்து என்பது இந்துஸ்தானிலிருந்து உருவானதாகும் அவர்கள் இந்து தர்மம் என்று கூறிவிட்டார்கள் நாம் தேவதா தர்மத்தைச் சார்ந்தவர்கள் என்று நாம் இப்போது நாம் கூறினாலும் இந்துக்கள் என்றுதான் கூறிவிடுவார்கள் எங்களிடம் இந்து என்று குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியல் மட்டும்தான் இருக்கின்றது என்று கூறுவார்கள் பதீதமாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னை தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது நாம் பூசைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தோம் இப்போது பூசாரிகளாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் பூஜையும் கூட முதல் சிவனுக்குத்தான் செய்தோம் பிறகு கலப்பட பூசாரிகளாக ஆகிவிட்டோம் தந்தை ஒருவர்தான் அவரிடமிருந்துதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது மற்றபடி தேவதைகள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களிடமிருந்து எந்த ஆஸ்தியும் நமக்கு கிடைப்பது கிடையாது இந்த பிரம்மாவிடமிருந்து நமக்கு ஆஸ்தி எதுவுமே கிடைக்காது ஒருவர் நிராகார தந்தை மற்றொருவர் சாக்கார தந்தை சாக்கார தந்தை இருந்தாலும் கூடவே கூட ஹே பகவான் ஹே பரமபிதா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள் லௌகீக தந்தையை இப்போது கூற மாட்டிருக்கின்றோம் ஆக ஆஸ்தி ஒரே ஒரு இறை தந்தையிடமிருந்துதான் நமக்கு கிடைக்கின்றது கணவன் மற்றும் மனைவி இருவரும் பங்குதாரர்களாக இருந்ததால் அவருக்கு பாதி பங்கு கிடைக்க வேண்டும் முதல் பாதி அவருக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு பிறகுதான் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைய நாட்களில் குழந்தைகளுக்கே முழு செல்வமும் கொடுத்து கொடுத்துகின்றிருந்தார்கள் சிலருக்கு அதிகமான மோகம் இருக்கின்றது நாம் இறந்த பின்பு குழந்தைகள்தான் உரிமையாளர்களாக இருப்பார் என்று நினைக்கின்றனர் இன்றைய நாட்களில் தந்தை இறந்த பின்பு தாயை கவனிப்பதும் கிடையாது சிலர் தாயன்பு உடையவர்களாக இருக்கின்றனர் சிலர் தாய்க்கு துரோகமும் செய்கின்றார்கள் இன்றைய நாட்களில் பலர் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அனைத்து செல்வங்களையும் அபகரித்து சென்று விடுகின்றார்கள் நல்ல தர்மத்தில் உள்ள குழந்தைகளும் சிலர் அவ்வாறு அதிகம் தொந்தரவு செய்பவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் இப்போது குழந்தைகள் பாட்டு கேட்கின்றோம் பாபா எமக்கு சுகத்திற்கான எங்கு அமைதி இருக்குமோ அதற்கான வழியை கூறுங்கள் என்று நாம் கேட்கின்றோம் இராவண ராஜ்யத்தில் சுகம் இருக்கவே முடியாது சிவன் வேறு சங்கர் வேறு என்பதை கூட பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்வது கிடையாது தலை வணங்கி கொண்டே இருங்கள் சாஸ்திரம் படித்து கொண்டே இருங்கள் அவ்வளவுதான் நல்லது இதனால் என்ன கிடைக்கும் என்பது யாவருக்கும் தெரியாது அனைவருக்கும் அமைதி கொடுக்கும் சுகத்தின் வள்ளல் ஒரே ஒரு இறைவனாவார் சக்தியுகத்தில் சுகமும் இருக்கும் அமைதியும் இருக்கும் இதே பாரதத்தில்தான் சுகம் சாந்தி இருந்தது இப்போது அப்படிப்பட்ட அமைதி இந்த பாரதத்தில் கிடையாது ஆகையால் பக்தி செய்து செய்து ஏமாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள் சாந்திதாமம் சுகதாமத்திற்காக அழைத்துச் செல்லத்தான் ஒரே ஒரு தந்தை வந்திருக்கின்றார் என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் நம்முடைய பாபா நம்மை நாம் இப்போது பாபா ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் பாபாவிடமிருந்துதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது தேகம் சகிதமாக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களை நாம் மறந்துவிட வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஆத்மா இங்கேயே நாம் இப்போதே தூய்மையாக வேண்டும் நாம் தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பிறகு நாம் தண்டனையை அடைய வேண்டியிருக்கும் நமக்கு சொர்க்கத்திலே பதவியும் குறைந்துவிடும் அதனால்தான் நினைவிற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஹே ஆன்மீக குழந்தைகளே என்று நம்மை அன்பாக இறைவன் அழைக்கின்றார் சத்சங்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது இந்த ராஜயோகமே ஆன்மீக ஞானம் இது ஆன்மீக தந்தையிடமிருந்துதான் குழந்தைகளாகிய நமக்கு கிடைக்கின்றது ஆத்மா என்றால் நிராகாரமானது சிவனும் நிராகாரமானவர் அல்லவா நம்முடைய ஆத்மாவும் பிந்துவானது மிகவும் சிறியதாக இந்த உயிர் இருக்கின்றது அதை யாருமே தெய்வீக பார்வையின்றி பார்க்க முடியாது தெய்வீக பார்வையை தந்தைதான் நமக்கு கொடுக்கின்றார் பக்தர்கள் அமர்ந்து விநாயகர் ஹனுமான் போன்றவர்களை பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த சாட்சாத்காரம் எப்படி ஏற்படும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கெல்லாம் வள்ளலாக ஒரே தந்தைதான் இருக்கின்றார் தந்தையே வந்து கூறுகின்றார் யார் அதிகமாக பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சாட்சாத்காரம் செய்விக்கிறேன் ஆனால் இதனால் எந்த லாபமும் கிடையாது குசியடைந்து விடுகின்றார்கள் அவ்வளவுதான் இருப்பினும் பாவங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதனுடைய பலன்கள் அடைவது எதுவுமே கிடையாது படிப்படி படிப்பு படிக்காமல் எதுவும் அடைந்துவிட முடியாது தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் ஆவர் நாம் இப்போது அவ்வாறு ஆக வேண்டும் அல்லவா மற்றபடி அவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் சாட்சாத் உண்மையில் கிருஷ்ணருடன் ஊஞ்சலாட வேண்டும் சொர்க்கத்தில் அவருடன் நாம் இருந்தோம் அது படிப்பில்தான் இருக்கின்றது அந்த அளவிற்கு நாம் நடப்பிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைகின்றோம் பகவானால் கூறப்பட்டதை தான் ஸ்ரீமத் என்று கூறப்படுகிறது கிருஷ்ணரின் ஸ்ரீமத் என்று கூறுவது கிடையாது பரமபிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் மூலம் கிருஷ்ணரின் ஆத்மா இந்த பதவியை அடைந்திருக்கின்றது நம்முடைய ஆத்மாவும் தேவதா தர்மத்தில் இருந்தது அதாவது கிருஷ்ணரின் பூமியில் இருந்தது ராதை கிருஷ்ணர் தங்களுக்குள் என்ன உறவுடன் இருக்கின்றார்கள் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது இருவரும் தனித்தனியான ராஜ்யத்தில் இருந்தார்கள் சுயம்வரத்திற்கு பிறகுதான் லட்சுமி நாராயணராக அவர்கள் ஆகின்றார்கள் இவை அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்துதான் நமக்கு புரிய வைக்கின்றார் சொர்க்கத்தின் இளவரசர் இளவரசியாவதற்குத்தான் நாம் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் இளவரசர் இளவரசிக்கு சுயம் வரம் ஆன பின்புதான் அவர்களுக்கு பெயர்கள் மாறிவிடும் ஆக தந்தை குழந்தைகளை இவ்வாறு தேவதைகளாக ஆக்குகின்றார் ஆனால் ஸ்ரீமத் படி நாம் நடக்க வேண்டும் நாம் இப்போது வாய்வழி வம்சாத்தினர்களாக இருக்கின்றோம் அவர்கள் விகார வம்சத்தினர்களாக அந்த பிராமணர்கள் காமச்சிதையில் அமர்ந்து செய்வதற்காக கயிற்றை கட்டி கயிற்றை கட்டச் செய்கின்றார்கள் ஆக அதைவிட அதை விட வேண்டியிருக்கும் இந்த காலத்து குழந்தைகள் சண்டை சச்சரவுகளில் சென்று முழு செல்வத்தையும் வீணாக்கி விடுகின்றார்கள் இன்றைய நாட்களில் உலகம் மிகவும் மோசமாக இருக்கிறது அனைத்தையும் விட மோகம் மிகவும் மோசமான நோய் சினிமா ஆகும் நல்ல நல்ல குழந்தைகளும் சினிமாவிற்கு செல்வதால் கெட்டு விடுகின்றார்கள் ஆகையால் பிறகு சினிமா செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது யார் உறுதியானவர்களாக இருக்கின்றார்களோ நாம் அங்கும் சென்று சேவை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் இது எல்லைக்குட்பட்ட சினிமா என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள் இது எல்லையற்ற சினிமாவாகும் எல்லையற்ற சினிமாவின் மூலம்தான் இந்த எல்லைக்க எல்லைக்குட்பட்ட பொய்யான சினிமா உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆத்மாக்கள் வசிக்கும் இடம் மூலவதனமாகும் பிறகு இடையில் இருப்பது சூட்சமவதனம் என்பதை இப்போது தந்தை வந்து குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் இது சாக்கார வதனமாகும் விளையாட்டு அனைத்தும் இங்குதான் நடைபெறுகிறது இந்த சக்கரம் சதா சுற்றிக்கொண்டே இருக்கும் பிராமண குழந்தைகளாகிய நாம் இப்போது சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆக வேண்டும் தேவதைகள் அல்ல ஆனால் பிராமணர்களுக்கு இந்த அலங்காரம் கொடுக்கப்படுவது கிடையாது ஏனெனில் நாம் இப்போது முயற்சியாளர்களாக இருக்கின்றோம் இன்று நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றனர் நாளை விழுந்து விடுகின்றார்கள் ஆகையால் தேவதைகளுக்கு கொடுத்து விட்டனர் சுயதர்சன சக்கரத்தின் மூலம் கிருஷ்ணர் அகாசுரன் பகாசுரன் போன்ற அசுரர்களை அழித்ததாக காண்பிக்கின்றார்கள் அவர் அகிம்ஷா பரமோ தர்மத்தைச் சார்ந்தவர் என்று கூறப்படும் பொழுது எப்படி இம்சை செய்ய முடியும் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சடங்குகளாகும் என்று நமக்கு இப்போது தந்தை புரிய வைக்கின்றார் எங்கு சென்றாலும் சிவலிங்கம் இருக்கும் பெயர்கள் மட்டும்தான் தனித்தனியாக வைத்து விட்டார்கள் மண்ணால் செய்யப்பட்ட தேவி தேவதை சிலைகளை எவ்வளவு உருவாக்குகின்றார்கள் அலங்காரம் செய்கின்றார்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்கின்றார்கள் உருவாக்குகின்றார்கள் பூஜைகளையும் செய்கின்றார்கள் பாலனை செய்கின்றார்கள் பிறகு கடலுக்கு சென்று கலக்கி விடுகிறார் கரைத்து விடுகிறார்கள் பொம்மை பூஜைக்கு எவ்வளவு செலவு செய்கின்றார்கள் பலன் அடைவது எதுவுமே கிடையாது இவை அனைத்தும் பணத்தை வீணாக்கும் பக்தி என்று தந்தை கூறுகின்றார் ஏனியில் இறங்கிக் கொண்டே வந்தோம் தந்தை வருகின்றார் எனில் அனைவருக்கும் முன்னேற்றம் கலை ஏற்படுகிறது அனைவரையும் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் பணத்தை செலவழிக்கும் விஷயம் கிடையாது பக்தியில் நாம் எவ்வளவோ பணத்தை செலவு செய்து ஏழைகளாக ஆகிவிட்டோம் செல்வந்தர் ஏழையாவதற்கான கதையை தந்தை அமர்ந்து புரிய வைத்துக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் நாம் இப்போது லட்சுமி நாராயணனின் ராஜ்ஜியத்தில் இருந்தோமல்லவா இப்போது நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கல்வியை தந்தையை மூலமாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதாவது அவர்கள் திஸ்திரி கதை மூன்றாவது ஞானம் என்ற கண் கொடுக்கும் கதை அமரக்கதையை கூறுகின்றார்கள் அனைத்தும் பொய்யானது ஆகும் திஸ்திரியின் அதாவது தீஸ்திரியின் கதை இதுவாகும் இதன் மூலம் ஆத்மாவிற்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது முழு சக்கரமும் புத்தியில் வந்து நமக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் இப்போது தந்தை மூலமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது தந்தை நமக்கு உண்மையான கதையை நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் நம்மையெல்லாம் அழியாத அமரர்களாக தந்தை மீண்டும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார் பாபா நமக்கு கதையை கூறிக்கொண்டிருக்கின்றார் அமரபுரிக்கு நம்மையெல்லாம் எஜமானர்களாக ஆக்குகின்றார் அங்கு நாம் ஒருபோதும் மரணம் அடைய மாட்டோம் இந்த உடல்தான் அழியுமே தவிர நாம் ஆத்மா என்று மர மரணமில்லாதவர்களாக அங்கே நாம் வாழ்ந்தோம் இப்போது நாம் இந்த உடல் என்று மரணம் என்று நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு மனிதர்களுக்கு காலனை பற்றிய பயம் எவ்வளவு இருக்கின்றது அங்கு பயப்படுவதற்கான கண்ணீர் விடுவதற்கான எந்த விஷயமும் கிடையாது பழைய சரீரத்தை குசியாக விட்டுவிட்டு புதியதை எடுப்போம் இங்கு மனிதர்கள் எவ்வளவு கண்ணீர் வடிக்கின்றார்கள் இது அழுது கொண்டிருக்கும் உலகமாகும் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார் ஒவ்வொருவரும் அவர் அவர்களது நடிப்பை சரியாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் அல்லவா இங்கு உலகத்தில் பல குருக்கள் உள்ளார்கள் அவர்களிடமிருந்து பல வழிமுறைகள் கிடைத்திருக்கின்றன ஒவ்வொருவரின் வழிமுறையும் தனிப்பட்டதாக இருக்கின்றது சந்தோஷி தேவிக்கும் பூஜை நடைபெறுகிறது சந்தோஷி தேவி உண்மையில் தான் இருக்க முடியும் இங்கு எப்படி இருக்க முடியும் யுகத்தில் தேவதைகள் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள் இங்கு ஏதாவது ஆசையோடு இருக்கின்றார்கள் அங்கு எந்த ஒரு ஆசையுமே இருக்காது தந்தை அனைவரையும் திருப்தி படுத்தி விடுகின்றார் நாம் இப்போது பல மடங்கு செல்வந்தர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் கவலைப்படும் அளவிற்கு எந்த பொருளிலும் குறை இருக்காது அங்கு யுகத்தில் கவலையே இருக்காது அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு இறை தந்தை மட்டுமே குழந்தைகளாகிய நமக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு குசியோ குசியை கொடுக்கின்றார் இப்படிப்பட்ட தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும் இந்த நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் அழிந்து கொண்டு மேலும் நாம் சதோ பிரதானமாக தூய்மையாக ஆகிவிடுகின்றோம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அதிகமாக புரிய வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் பிரஜைகளை உருவாக்கி கொண்டே செல்வதற்கான மற்றும் உயர்ந்த பதவியையும் அடைகின்றோம் இது சாது சன்னியாசி போன்றவர்களின் கதை அல்ல பகவான் அமர்ந்து நமக்கு இந்த வாயின் மூலமாக நமக்கு ஞானத்தை இந்த பிரம்மா மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் இப்போது திருப்தியான தேவி தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கின்றோம் சதா தூய்மையாக இருப்பதற்கான விரதம் நாம் இப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் தூய்மையான பாவன உலகத்திற்கு செல்ல வேண்டுமெனில் நாம் தூய்மை இழந்தவர்களாக ஆகக்கூடாது தந்தை இந்த விரதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் மனிதர்கள் பல வகையான விரதங்களை உருவாக்கி விட்டார்கள் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமான பாப்தாதா நமக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தந்தை கூறிய தாரணைகளை கேட்போம் முதலாவதாக ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து சதா திருப்தியாக இருந்து திருப்தியான தேவி தேவதைகளாக ஆக வேண்டும் இங்கு எந்த ஆசையும் நமக்கு இருக்கக்கூடாது தந்தையிடமிருந்து அனைத்து பிராப்திகளையும் நாம் அடைந்த பிறகு பல மடங்கு செல்வந்தர்களாக ஆக வேண்டும் இரண்டாவதாக அனைத்தையும் விட மிகவும் அசுத்தமானவர்களாக ஆக்கக்கூடியது இந்த சினிமாதான் சினிமா பார்ப்பதற்கு நமக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது துணிவுள்ள நாம் புத்திசாலிகளாகி எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற சினிமாவின் ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டு இதை மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் இந்த சேவையை நாம் செய்ய வேண்டும் தந்தை அளித்த வரத்தை கேட்போம் ஃபுல் ஸ்டாப் அதாவது முற்றுப்புள்ளி என்ற ஸ்டேஜ் நிலை மூலமாக இயற்கையின் குழப்பத்தை ஸ்டாப் அதாவது நிறுத்திவிடக்கூடிய இயற்கையின் தலைவனாக வேண்டும் நிகழ்கால குழப்பம் அதிகரிப்பதற்கான நேரமாகும் ஃபைனல் பேப்பர் இப்போது கடைசி சோதனை பேப்பர் வந்து கொண்டிருக்கின்றது இயற்கையின் மற்றும் இன்னொரு பக்கம் ஐந்து விகாரங்களின் பயங்கரமான ரூபம் இருக்கும் தமோ குணமுடைய ஆத்மாக்கள் தாக்குதல் மற்றும் பழைய சமஸ்காரம் அனைத்தும் கடைசி நேரத்தில் தங்களது வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும் அப்பேற்பட்ட நேரத்தில் ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலமாக இப்போது ஆக்காரி சாக்காரி மற்றும் ஆக்காரி மற்றும் இப்பொழுது நிராகாரி நிலையில் நிலைத்திருப்பதற்கான அப்பியாசம் செய்ய வேண்டும் பார்த்தும் இந்த பழைய உகத்தை பார்க்காமல் இருக்க வேண்டும் நிறைய கெட்ட விஷயங்களை கேட்டும் நாம் கேட்காமல் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஃபுல்ஸ்டாப் முற்றுப்புள்ளியின் நிலை இருந்தது என்றால் அப்பொழுது இயற்கையின் தலைவனாகி இயற்கையின் குழப்பத்தை ஸ்டாப் நிறுத்தக்கூடிய ஸ்டாப் அதாவது நிறுத்தக்கூடியவர்களாக ஆக முடியும் ஸ்லோகன் தடையற்ற ராஜ்ய அதிகாரியாக வேண்டும் என்றால் தடையில்லா சேவைகளை நாம் செய்ய வேண்டும் ஓம் சாந்தி